ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பதில் சொல்கிறார். நீ காசு வாங்காம இந்த விஷயத்தை நீ பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ஓகே, பட் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது முற்றிலும் அயோக்கியத்தனம் தான் நான் சொல்லுவேன், முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். நீ அப்போ நீ டிஃபேமேஷன் கேஸ் போட்டிருந்தேன்னா அந்த சேனல்காரன் அப்போ அவன் காட்டியிருப்பான், மீடியாக்காரன் யாருன்னா அவன் காட்டியிருப்பான், அந்த ரோட்டில் நீ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த, அந்த ரோட்டில் வந்து ஸ்பீட் லிமிட் இருந்ததா இல்லையா, மறைமலர் ஜங்ஷனில் நடந்ததா இல்லையா, அந்த அம்மா பஸ் ஸ்டாண்டில் நின்னாங்களா, இல்லை ரோடு கிராஸ் பண்ணப்போ போனப்போ நீ வந்து இடிச்சியா அப்படின்னு மொத்தமாக நோண்டி நொங்க எடுத்துருப்பானுங்க. இப்படி நான் நல்லவன் நல்லவன் சொல்கிறதுக்கு ஆன ரைட்ஸ் இப்போ உனக்கு, நீங்கள் பார்க்காதீங்க சார் நான் நிர்வாணமாக நடந்து போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு சார், நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னேன்னா அது காவல்துறையோ இல்லை சட்டமோ அது ஒத்துக்குமா? இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சாரதி, ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் பொறுப்பாளர் திரு வசந்த் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது தமிழ் கம்யூனிட்டியில் யூடியூப்பில் வந்துட்டு இஃபான் வர்சஸ் பிரியாணி மேன்ற ஒரு கான்செப்ட், ஒரு கான்ட்ரவர்சி பெருசாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து? ஸோ முதல் கட்டமாக ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துட்றேன், தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி. ஸோ திரு டாக்டர் ஏ வேல்முருகன் அவர்கள் ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் பிரசிடென்ட்டு, இல்லை எங்களுடைய சங்கமாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், யூஸ்வலி நாங்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட் டாபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூபர்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுல எங்களுக்கு பெருசாக உடன்பாடுகள் கிடையாது, நாங்கள் அதை பேஸ் பண்ணியுமே கண்டென்ட்ஸை நம்ம மேற்கொண்டு நம்ம பேசுகிறதும் கிடையாது. வேற வந்து நம்ம வந்து யூடியூபர்ன்றதை தாண்டி நம்ம ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது நம்ம பேசக்கூடிய லெவலுக்கு இந்த டாபிக் வந்து இல்லை முதல்ல, அதை இதை நம்ம பேசவே கூடாது, அது எனக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது, பட் இந்த கட்டத்தில் நம்ம பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வரேன், தள்ளப்படுறேன். காரணம் என்னென்னா இப்போ இந்த ரெண்டு யூடியூபர்ஸை பற்றி ஒரு போர்ன்றது, போரை பற்றி விமர்சனம்ன்றது நான் கொடுக்க வரல. இந்த இங்கே வந்து நான் எதை பற்றி பேச விரும்புறேன்னா எத்திக்ஸ் ஆஃப் மீடியான்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வலைதளங்களில் நீங்கள் என்ன பதிவிடுறீங்க, எது தேவையான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்களா அப்படின்ற ஒரு இடம் ஒன்று, ஒரு விஷயம் இருக்குது, அதை நோக்கி மட்டுமே தான் நான் பேசப்படுறேன். ஸோ அதை நோக்கி மட்டுமே உங்கள் கேள்விகள் இருக்கட்டும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஃபான்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரிப்ளை பண்ணுற விதமாக பிரியாணி மேனுக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி பிரியாணி மேனை பேசியிருக்காரு. இப்போ வந்துட்டு இதில் இவர் கரெக்டு இவர் கரெக்டு நான் சொல்ல வரல, உங்களோட பார்வை என்ன இந்த ரெண்டு பேரோட வீடியோ பற்றி? இல்லை இல்லை பிரதர், நான் ஃபஸ்ட்டு நானுமே அந்த ரெண்டு வீடியோ பார்த்தேன், இந்த பிரியாணி மேனுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரோட யூடியூபோட அந்த வீடியோவும் பார்த்தேன், இரஃபானை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ அது அந்த வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். இர்ஃபான் வியூஸில் அவர் ரிபேட்டல் என்ன கொடுத்துருக்காரு, ரிப்ளை வீடியோ என்ன கொடுத்துருக்காரோ அதையுமே நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு வீடியோ நான் கம்பேர் பண்ணி அவங்க வீடியோவில் என்ன சொல்லப்படுதோ அதை மட்டும் நான் பேசுகிறேன். இப்போ ஃபஸ்ட் நான் இர்ஃபான் வியூலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இர்ஃபான் வியூஸ் வந்து நிறையா அவர் பிரியாணி மேனுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக நிறைய விஷயம் பேசுகிறாரு, ரொம்ப அவதூறாக தான் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி தான் பேசுகிறாரு. நீங்கள் இப்போ என்னன்னா ஒரு யூடியூபர் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையிலையோ இல்லையே வந்து ஒரு டெலிவிஷன்லையோ இந்த மாதிரி அவதூறெல்லாம் பேச முடியாது, நம்மளால பப்ளிஷே பண்ண முடியாது, பப்ளிஷ் பண்ண முடியாது, ஏன்னா சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, சங்கங்கள் இருக்கு, ஒரு கட்டுக்கோப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இப்போ இந்த யூடியூபர்ஸ் வந்து என்னன்னா ஒரு முன்னாடி வந்து ஒரு செகண்ட் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுட்டு, இது கிட்ஸ் இட் இஸ் திஸ் வீடியோஸ் நாட் ஃபார் கிட்ஸ்ன்னு ஒன்று ஒரு விஷயம் போட்டுட்டு அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இப்போ யூடியூப்னு ஒரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், அரசாங்கத்தினால மிஞ்சி போனால் தடை தான் செய்ய முடியும், ஓகேங்களா? அது அந்த ஒரு ரெண்டு மூணு யூடியூபர் செய்யக்கூடிய தவறுனால அந்த ஆப்பையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா எஜுகேஷனல் பர்பஸாகவும் நிறைய யூஸ் ஆகுது. இல்லை அரசாங்கம் வந்து ஒரு பாலிசி சேஞ்சிங், அந்த நிறுவனங்களோட உட்கார்ந்து பாலிசி சேஞ்சிங்க்கு சில விஷயங்கள் பண்ண முடியும், அதை தாண்டி அல்டிமேட்டாக அரசாங்கத்தினால ரொம்ப இன்வால்வாக பண்ண முடியாது. ஸோ அதனால இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க, ஒரு லூப் போலாம் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த யூடியூபர்ஸ் வந்து வாய்க்கு வந்த மாதிரியே பேசுறது. இதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பேசுவோம். முதல்ல வந்து இந்த இர்ஃபான் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த அவர் வீடியோ நான் பார்த்ததுல என்ன சொல்றாருன்னா, அந்த ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கு ஒரு இப்போ நான் பிரியாணி மேன் வந்து அவர் மீதும் தவறு இருக்கு, இர்ஃபான் மீதும் தவறு இருக்கு, முதல்ல இர்ஃபான் அவர் சொல்றதை பற்றி மட்டும் நான் பேசுறேன். இப்போ பிரியாணி மேன் சொல்கிறாப்புல அந்த ரோஸ் வாட்டர் ஹைஜீனாக இல்லை, அந்த ரெஸ்டாரண்ட் இன்ஸ்பெக்ஷன் நடந்தது, உங்களுக்கும் தெரியும் அந்த ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட்டில் இன்ஸ்பெக்ஷன் நடந்தது, கிளென்லெஸ் அவங்க ஃபாலோ பண்ணல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல. இர்ஃபான் அந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வர பெருமையாக அவர் வீடியோ போட்டிருக்காரு. அது அவன் பிரியாணி மேனுன்ற ஒரு நபர் கேள்வி கேட்குறாரு,
நீ பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறேன். யூடியூபர் அதுக்கு இர்ஃபானோட பதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வீடியோ நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டேன். முதல் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போட்டேன். அப்போ வந்து நான் சாப்பிட்ற இடத்துல பார்த்தேன், அது சுத்தமாக இருந்தது, அதை வச்சு தான் நான் வந்து வீடியோ போட முடியும், இல்லைன்னா போட முடியாது அப்படின்னு ஒரு ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பதில் சொல்கிறார். நீ காசு வாங்காமல் இந்த விஷயத்தை நீ பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ஓகே, பட் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரிப்ளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது முற்றிலும் அயோக்கியத்தனம் தான் நான் சொல்லுவேன், முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். அவரை பார்க்குற வியூவர்ஸுக்கு நீ என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறேன், நீ இப்போ நீ பார்க்குற வியூவர்ஸ் 4 வருஷமோ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோ கூட தான் பார்ப்பேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பதிவிடுறீங்கன்னா அந்த உங்களோட ஆல்பம்லையோ இல்லை உங்களோட சேனல்லையோ அந்த வீடியோ இல்லாமல் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீடியோ இல்லை 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வீடியோ போட்டிருக்கோ அது இன்னமும் உங்களோட சேனலில் இருக்க தான் செய்யுது, அது இன்னமும் வியூஸ் போயிட்டு தான் இருக்கும். நான் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன், பார்க்குறேன் வந்து இந்த தேர்தலி இன்ஃபார்ம் போட்டிருக்காரு, அப்போ அந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது நீ ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நீ பதில் சொல்கிறேன்னு தான் நான் இதில் நான் சொல்லுவேன். நீ பணம் வாங்கிட்டு இந்த பதில் நீ சொன்னோன்னா ஒரு முற்றிலும் ஒரு அயக்கியத்தனம், ஒரு கேவலமான ஒரு செயல் தான் அது. ஒரு பொறுப்பே ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் நீ வந்து நீ வந்து பதில் சொல்கிற. நீ அவனை கேட்குற பிரியாணி மனை ரிசர்ச் பண்ணியான்னு, நீ ஒரு விளம்பரத்தை பண்ணுற இல்லை நீ ஒரு 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 ரெஸ்டாரண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன்னா அது ஓன் கடமை, அது ஓன் வேலைல. நீ போய் கிச்சன் சுத்தமாக இருக்கா, இந்த ரெஸ்டாரண்ட்டை ப்ரொமோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீ போய் பார்த்துட்டு அந்த வீடியோ நீ தரமான ஒரு வீடியோவை நீ ஆடியன்ஸுக்கு கொடு. ஆக மொத்தம் பிரியாணி மேனுக்கு முன்னாடி நீ முதல்ல ரிசர்ச் பண்ணியிருக்குன்றத சொல்ல வரீங்க? இல்லை, நான் அவரும் மேலே அதுக்கு அவரை நம்ம மகாத்மாலாம் ஆக்க விரும்பல. அந்த பிரியாணி மேனை இவர் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு, அது ஒரு கிடிஷ்தனமான ஒரு ரிப்ளை. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன், இப்போ போடல, அப்போ சுத்தமாக இருந்தது, உன்னை நம்பி பார்க்குறப்போ முட்டா போயிடுங்களா. ஒரு ஆடியன்ஸ் ஒன்று உன்னை நம்பி பார்க்குறான், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இர்ஃபான் போயிருக்காரு சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்றப்ப ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு தவறு நடக்கிறப்ப நீ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ராஜா, நீலாம் என்ன யூடியூபர் இல்லை என்ன என்ன ஒரு மீடியா பர்சன், நீ கண்டிப்பாக அதுக்கு வந்து அவர் பொறுப்பேற்றிருக்கணும். அதை வந்துட்டு நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டேன்றது அசால்ட்டாக சொல்லிட்டாரு. நம்ம வந்துட்டு பிரியாணி மேன் கிட்ட போவோம். பிரியாணி மேன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு விட மெயினாக என்ன சொன்னார்னா ஒரு ஆக்சிடெண்ட், அவரோட மேரேஜ் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு இஃபான் தான் பண்ணான்னு ஒரு பெரிய ஒரு அந்த டைமில் ஒரு பெரிய பீக்காக போயிட்டு இருந்தது. இஃபான் மேலே இஃபான் தான் குடிச்சிட்டு போய் விட்டுட்டாரு, இஃபான் ஃபோன் பேசிட்டே போய் விட்டாரு, இஃபான் கண்ண முடி ஓட்டினார், சும்மா இஷ்டத்துக்கு யூடியூப்ல எல்லாரும் போட்டுட்டே இருந்தாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்போ நீங்க பிரியாணி மேனை பத்தியே நம்ம பேசுவோம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த பிரியாணி மேன் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா, அவன் கேள்வி கேட்டது 100க்கு 100 சரிதான். ஆனா கேள்வி கேட்ட நேரம் வந்து தவறான நேரம். நீ இந்த 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 வீடியோ நீ வந்து ஆக்சிடென்ட் ஆனப்ப இந்த இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கப்ப நீ பேசியிருக்கணும். நீ 1 வருஷம் அவனே இர்ஃபானே சொல்றாப்லே அந்த வீடியோ, நான் 1 வருஷமா ஃப்ரெண்டா நாங்க இருந்தோம், நீ அப்போ வரைக்கும் அவனோட பழகிட்டு அவன் கூட இருந்துட்டு நீ 1 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இந்த இந்த முதல் விஷயம் நான் இர்ஃபானுக்கும் சொல்லிக்கிறேன், பிரியாணி மேனுக்கு ரெண்டு பேருக்குமே நான் சொல்லிக்கிறேன், இது இந்த விஷயம் வழக்குல இருக்கு. இந்த ஆக்சிடென்ட்னு ஒண்ணு நடந்திருக்கு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, அது வந்து ஒரு வழக்கு இல்லை, லீகலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. லீகலா இருக்கிறப்ப கோர்ட் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்தில் நடக்கிறப்ப விளக்க நீங்க எதுல இப்ப இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. இது கோர்ட்டுக்கு போய் லீகலா அவரே சொல்றாரு, இர்ஃபானே அந்த வீடியோல பதிவிடுறாரு, நான் லீகலா வந்து இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல, லீகலா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருக்கு. நீங்க இர்ஃபான் வியூ பண்ணது நான் சரின்னு சொல்ல, இர்ஃபான் வியூ என்ன பண்ணிருக்கணும், நியாயமா பிரியாணி மேன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இர்ஃபான் வியூ என்ன பண்ணிருக்கணும்னா, தம்பி கோர்ட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன், தயவு சூது அவதூறு படுப்பாருங்க அப்படின்னு ஒரு டீசெண்டாக பேச முடியுது. அவன் வந்து பெருசாக ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க. நான் இதுக்கு நடுவில் என்னென்ன ஆச்சுன்னா, பிரியாணி மேனுக்கு ஒரு 7-8 தடவை கால் பண்ணாராம், அவர் வந்து எடுக்கவே இல்லையா, அதுக்கப்புறமா ஏ படி அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணி நீ என்ன பண்ணியிருக்கனா, அப்போ நீ டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி போட்டிருக்கேன் வழக்கில் நடந்துகிட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ். நானும் வந்து இப்போ அவன் வீடியோ போட்டான்ல, இப்போ நானும் வீடியோ போடுறேன், ஏன்டா அவன் வீடியோ போட்டான், இப்போ நீ வீடியோ போடுவேன், நீயும் அவனை அசிங்கப்படுத்துவேன், அவன் உன்னை அசிங்கப்படுத்துவான், இது மக்கள் வேடிக்கை பார்ப்பான், நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு கடைசியில் நீதிமன்றத்துக்கு வருவீங்களா? டிஃபமேஷன், நீ சட்டத்தை நீ மதிக்கிற ஆளு, சட்டத்தை மதிக்கிற ஆளுக்கு சட்டம் உதவி செய்யும் கரெக்டுங்களா?
இல்லைனாலும் உதவி செய்யும். நான் சொல்றேன், நீ சட்டத்தை மதிக்கிற ஆளா இருந்ததுன்னா டைரக்டா நீ நீதிமன்றத்துக்கு போயோ இல்ல போ காவல்துறைக்கு நீ போய் பேசிக்கணும். நீ பழிக்கு பழி நீ வாங்கிட்டு நான் சட்டப்படி சட்டையை வேற தூக்கிறேன் சட்டப்படி நான் கேஸ் போடுறேன், டிஃபேம் கேஸ் போடுறதுக்கு என்ன அருகதை உனக்கு இருக்கு? நீ தான் டிஃபேம் பண்ணிருக்க, இப்ப அவன் பேசியிருக்கான், நீ வழக்கு போட்டு நீ நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். அதுக்கு முன்னாடி நீ அவனை போட்டு அவன் அக அநாகரிகமா பேசணுமா எனக்கு தெரியல. பிரியாணிமான் முன்னாடி வீடியோ அப்படின்னு எனக்கு தெரியல, இந்த வீடியோவை பேஸ் பண்ணி அநாகரிகமான வார்த்தைகள் அவன் பேசின மாதிரி எனக்கு தெரியல. இவன் அசிங்கசியமா பேசிட்டு அவன் பாடி ஷேப்பை வச்செல்லாம் நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் ஒரு அவதூறா கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு நான் டிஃபேமேஷன் கேஸ் போடுறேன் பாக்குறியா அப்படின்னு நான் என்ன சொல்றேன், நீ டிஃபேமேஷன் கேஸ்ன்னு சொல். அடுத்த அந்த இர்ஃபான் வியூக்கு நான் வரேன். ஆக்சன் நடக்கிறப்ப நீயே சொன்ன, எல்லா நியூஸ் சேனலும் பொய்யா பேசிட்டு இருக்காங்க, எல்லா நியூஸ் சேனலும் ஃபுல்லா என்னை அவதூறுப்படுத்திட்டு இருந்தானுங்க, எல்லா மீடியாவும் இப்படிதான், எல்லா சேனலும் இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜென்ரலைஸ் பண்ணல. மீடியா காரனை பத்தி பேசுறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல நீ டிஃபமேஷன் கேஸ் போடுற வீரனா இருந்தனா அன்னைக்கு உன்னை பத்தி தப்பா பேசினால சேனலு அவங்கிட்ட நீ கேஸ போடு, டிஃபமேஷன் கேஸ் போடு. அங்க உன் வாழாட்டில் பிரியாணி மேன் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட போய் நீ வந்து நான் வந்து டிஃபமேஷன் கேஸ போட போறேன்ற, உன்னை பத்தி எல்லா சேனலும் பேசுறான்ல, குடிச்சிட்டு வண்டி ஓட்டல எப்பா நீ குடிக்கல நீ நல்லவன், உன்னை பத்தி அவதூறு பேசிட்டான்ல, நீ வந்து சேனல்ல போய் டிஃபமேஷன் கேஸ் போடு. அங்க நீ போடாம நான் இவனுக்கு டிஃபமேஷன் கேஸ் போடுறேன். நீ அப்ப நீ டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தனா அந்த சேனல்காரன் அப்ப அவன் காட்டியிருப்பான், மீடியாக்காரன் யாருன்னா அவன் காட்டியிருப்பான், அந்த ரோட்ல நீ எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த, அந்த அந்த ரோட்ல வந்து ஸ்பீட் லிமிட் இருந்ததா இல்லையா, மறைமலர் ஜங்ஷன்ல நடந்ததா இல்லையா, அந்த அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாங்களா, இல்ல ரோடு கிராஸ் பண்ணப்ப போனப்ப நீ வந்து இடிச்சியா அப்படின்னு மொத்தமா நோண்டி நொங்க எடுத்திருப்பானுங்க. ஒரு யூடியூப்க்கு போறதுன்றது அவ்வளவு ஈஸியான்றது இருக்கு. இப்ப ஒரு மீடியானா அது வந்துட்டு ஒரு ஒரு கார்ப்பரேட்ன்ற ஒரு பயம் இல்ல எனக்கு. என்னன்னா இப்ப ஜென்ரலைஸா இந்த யூடியூப்காரங்க வந்து, நான் யூடியூப்காரங்க ஒன்று நான் வரேன், அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜென்ரலைஸா ஒரு மீடியாக்காரங்க பத்திரிகையாளர் இவங்க எல்லாத்தையும் அந்த யூடியூப்காரங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்துட்டு உனக்கு எந்த உனக்கு ஒரு போர்டு கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒரு ஒரு இன்டர்நெட்டை வச்சுட்டு ஒரு மொபைல் ஒன்று வச்சுட்டு கேமரா ஒன்று வச்சுட்டு வீடியோ போட்டுட்டு பண்ணுறீங்க வெல் அண்ட் குட். நான் எல்லா யூடியூபர்ஸும் நான் பழி சொல்லலை, ஆனால் சில யூடியூபர்ஸ் எல்லா மீடியாக்காரங்களும் இப்படி தான், எல்லா சேனல்காரங்களும் எடுத்தேன். இப்போ எங்கள் சங்கம் நாங்கள் உங்கள் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட இன்ஃபார்ம் இல்லை, எல்லா சேனலும் நீ என்ன ஃபேக்கா நியூஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். மீடியாக்காரன் எங்கள் சங்கம், நாங்கள் ஆல் இந்தியா ப்ரெஸ் மீடியா சங்கத்தில் எல்லா சேனலும் ஒர்க் பண்ணக்கூடிய நிருபர்கள் எங்கள் எங்கள் அசோசியேஷன் மெம்பராக இருக்கேன், ஆஸ் அசோசியேஷனில் எங்கள் தலைவர் ஏ வேல்முருகன் அவர்கள் உன் மேலே வழக்கு போட சொல்லுவா, ஒரு கிட்டிஸ்தனமாக இருக்கு. இது ஒரு நான் இது தான் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்ப கட்டத்தில் சொன்னோம், இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு உடன்பாடே கிடையாது. ஆனால் இங்கே எத்திக்ஸ் ஆஃப் மீடியான்னு ஒன்று இருக்குது, நீ மக்களுக்கு என்ன கொடுக்குற, இது நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதா மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறான், இது மேனிப்புலேட்டிவாகவும் இருக்குது. இப்போ இர்ஃபான் வியூ ஒன்று ஒரு வீடியோ ஒன்று பண்ணுறான், மேனிப்புலேட்டிவ் பண்ணுறான். இப்போ அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மேலே திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இர்ஃபானுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இவன் வேறு ஃபீல் பண்ணிக்கிறான் நான் வந்து என்னை பயங்கர மன உளைச்சலுக்கு ஏற்படுத்திட்டாங்க மீடியாக்காரங்க எல்லாம் போய் சொல்லிட்டாங்க, நான் இப்படி நான் நல்லவன் நல்லவன் சொல்றதுக்கு ஆன ரைட்ஸ் இப்போ உனக்கு இல்லை. நீ நல்லவன்லாம் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு சிம்பத்தி இங்கே கிரியேட் பண்ணக்கூடாது. கோர்ட்ல ஜட்ஜு சொல்லணும்யா, கோர்ட்ல ஜட்ஜு நீதிமன்றம் அவங்க ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் நல்லவேன் அப்படின்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் நல்லவன் என்னை நம்புங்கன்னு நீ உட்கார் மார்க்கெட்டிங் பண்ணாது. அவர் அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா அவரோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்து காமிச்சிருப்பாரு, கூகுள் மேப்ல வந்துட்டு என்னோட கோர்ட்டுக்கு போய் காட்டு சொல்லுங்க பாப்பா பாக்குறேன் முட்டா போயிருக்கல உங்க மெக்டானல்ஸ் நிக்கிற மறைமலை ஜங்ஷன் எங்க இருக்கு, மெக்டானல்ஸ் எங்க இருக்கு, சரி மெக்டானல்ஸ் பக்கத்துல ஆக்சிடென்ட் பண்ணியா ஓகே டன், மெக்டானல்ஸ் பக்கத்துல காட்டுக்குள்ளையா மெக்டானல்ஸ் வச்சிருக்கேன், அவன் என்ன சொல்றான், லைட் இல்லாத இடம் இருந்தது, லைட்டே இல்லை, நாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது ஒரு காடு மாதிரி இருந்தது லைட்டே இல்லை, மெக்டானல்ஸ் பக்கத்துல என்னடா காடு மரியாதை இருக்கு, மெக்டானல்ஸ்காரனே ஸ்பான்சர் பண்ணி லைட் போட்டிருப்பான் அவங்க கடையை நடத்தலாம்னா. இது வந்து ஒரு கேட்குறவங்களுக்கு ஆடியன்ஸ் இருக்கான்றதுக்காக பேசிக்கிட்டே போகக்கூடாது ஓகேயா. உன்னென்ன நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா மறைமலை ஜங்ஷனில் சம்பவ இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றாங்க. அதாவது இட்டன் ரெண்டுன்ற வழக்கு எப்படின்னா நீங்கள் ஒருத்தரை இடிச்சிட்டிங்க, இடித்த இடத்துல வண்டியை நிறுத்திடணும், இது இடித்த வண்டியை நிறுத்திட்டு அங்கே சர்டன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருக்கணும், இடிச்சுன்னு நீங்கள் சொல்லணும். நீ பக்கத்து தெருக்கு போனாலும் சரி 100 மீட்டர் போனாலும் அது இட்டன் ரெண்டு வழக்கு தான். ஆனா அவர் ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு நான் இடிச்சாங்க நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு, சரி நிப்பாட்டினா எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்க இன்னொன்னு ஒரு பிரியாணி மேன் வர சொல்லியிருந்தாரு, இந்த டிடிஎஃப் வாசன்
டிடிஎஃப் வாசனுக்கு இவ்வளவு வழக்கம் வந்தது, இர்ஃபானுக்கு வந்து எனக்குமே அந்த இம்பேலன்ஸா ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னன்னா இப்ப டிடிஎஃப் வாசன் வந்து இதே இன்சிடென்ட் தான் நடந்தது. என்ன ஆச்சுன்னா டிடிஎஃப் வாசன் ஒரு டிராவல்ல பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஐ அதான் ஒரு ஹைவே பிரிட்ஜு கீழே வந்து வீலிங் அடிக்கிறப்ப விழுந்துட்டான். இப்ப இதுல இந்த இதுல என்ன நீங்க பாக்கணும்னா டிடிஎஃப் வாசன் வண்டி ஓட்டிட்டு அவனே ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அவனே ஆக்சிடென்ட் பண்ணி அவன் முதுகெலும்பு உடஞ்சு வண்டி உடஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டான் என் ஜெயிலுக்குள்ள. உடனடியா கூப்பிட்டு போய் பெயிலு கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்து வந்தான். இப்ப இது அவனோட கேஸ் அவன் பண்ணது சரி நான் சொல்ல வரல, அவன் பண்ணது தப்பு தான், சட்டமும் அதான் சொல்லுது தப்பு. இவன் இது ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க, அப்படியே இங்க கட் பண்ணி இர்ஃபான் இவன் வாங்க, இவன் வேகமா வரான், சொல்லப்படுது வேகமா வரான், இவனுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அன்னைக்கு டிடிஎஃப் வாசன் ஓட்டினதை கண்டுபிடிச்சாங்க, அது ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு இடுக்குல இருக்கு கண்டுபிடிச்சாங்க, சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இர்ஃபான் வியோட சிசிடிவி இன்ன வரைக்கும் வரல. நான் காவல்துறையை நான் தவறு சொல்லலை, மேபி அவரோட லக்கா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கலாம், சம் வாட் காட்ஸ் கிரேஸ் எஸ்கேப் போயிருக்கலாம். ஆனா நான் இதெல்லாம் ஒரு கேள்வியா தான் வருது, அவனே ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு ஒரு அவன் வண்டி தான் பாதிக்கப்பட்டது, அவன் தான் அதிக பாதிப்பு உள்ள ஒரு ஆளு. இங்கே அப்படி கிடையாது, இங்க நீ வண்டி ஓட்டு வந்திருக்க, ஒரு அம்மா ஸ்பாட்ல இறந்துருக்காங்க, ஒரு ஸ்பாட்ல ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா அப்ப அது ஒரு வேகமா நீ வந்திருக்க இல்ல கேர்லெஸ்ஸா வண்டி ஓட்டி இருக்கீங்க. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இப்ப நீங்க மாயம் ஸ்டூடியன்ஸ்னு ஐ திங்க் அந்த யூடியூப் பேரு, அதுல அந்த அம்மாவை கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப பிரில்லியண்டான ஒரு யூடியூபரா நான் பாக்குறேன். என்னன்னா அவர் நல்லா ரிசர்ச் பண்ணி அங்க வந்து ஒரு அம்மா வந்து அந்த காயப்பட்ட அந்த இஷ்யூவான ஆச்சு இல்லையா, அந்த அம்மா இறந்து போன அம்மாவோட சுற்றி எல்லா ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்க சுற்றி உள்ள ஆட்கள்கிட்ட கேட்டிருக்காங்க, அங்கே உள்ள குடும்பத்தார்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க பதிலெலாம் சொல்லியிருக்காங்க. அது அந்த இன்னமும் வீடியோஸில் அவைலபிளாக இருக்குது, மாயம் ஸ்டுடியோஸ் வீடியோவில் இன்னும் அவைலபிளாக இருக்குது, மக்கள் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, வேகமாக வந்திருக்காரு, வேகமாக வந்து பேருந்து நிலையத்தில் அவங்க இருந்திருக்காங்க. வண்டி ரோட்ல ஓட்டாம பேருந்து நிலையத்துல எதுக்கு ஓட்டுறீங்க? இல்ல அவன் பிரியாணி மான் சொல்றான்ல, ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு பென்ஸ் கார்ல இவ்வளவு லைட் பவர் இவ்வளவு லைட் போகும், கரெக்ட் தான். உன்னை எதுக்கு இப்போ நியூஸ் சேனல்ல பார்த்தா சொகுசு கார் சொகுசு கார் நார்மல் கார்னு சொல்ல, சொகுசு கார் சொகுசு கார்ல லைட்டோட பவர் இருக்கு. ஓகேங்களா, லைட்டோட பவர் இருக்கு, உங்களுக்கு நீங்க போறீங்க டிராவல் பண்றீங்க, அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, இப்போ அவங்க பேருந்து நிலையத்தில் நின்னாங்கன்னு சொல்கிறாங்க, இவன் வண்டி ஏற்றிட்டான், ரோட்டில் வண்டி ஓட்டாமல் பஸ் ஸ்டாண்டில் நீ வண்டி ஓட்டினது உன் தப்பு, சரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அவங்க ரோடு கிராஸ் பண்ணாங்கன்றாங்க. என்ன இது இந்த 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 கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது, ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு விதமாக தான் வந்தது. அவன் டிரைவர் உள்ளே போனாங்க, திடீர்னு அவங்க மச்சான் தான் வண்டி ஓட்டினாங்கன்றாங்க. ஆனால் மச்சான் தான் என்னோட மச்சான் தான் இந்த இப்போ அவனே ஒத்துக்கிட்டாங்க மச்சான் தான், அது வேற வழக்கம் சொல்கிறான், எங்கள் மச்சானே நான் போட்டு கொடுக்க முடியுமா, குடும்பத்துக்காரன் தான் ஏன் தியாகம் பண்ணுவான் போல, நீ ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளு அவர் தியாகம் பண்ணியிருக்கலாம் உனக்கு, நீ வண்டி ஓட்டலாம். நான் அவர் குற்றம்சாட்டு சொல்லலை, நான் இப்போ இந்த இந்த நான் என்ன இங்கே பதிவுறேன்னா இது வழக்கு, கோர்ட்டில் கேஸ் ஆயிருக்குன்னா நீ உன்னை நல்லவன் நான் இப்படி எங்கள் மச்சான் ஓட்டினா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, போய் சட்டத்துக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்கிட்டு வந்து நீ நல்லவன்னு ப்ரூவ் பண்ணு, நான் அது வரைக்கும் நான் அங்கே ஒத்துக்க முடியாது. அது வரைக்கும் பிரியாணி மேன் கேள்வி கேட்டாலும் சரி சிக்கன் மேன் கேள்வி கேட்டாலும் சரி கம்முன்னு இருக்கணும், அவனுக்கு என்ன ஆக்சன் எடுக்குமோ நீங்க எடுத்துக்கோங்க. நான் இப்ப நாங்க நம்ம நிற நம்ம சேனல்ல எதுக்கு இப்ப பேசுதுன்னா மீடியாக்காரன் நான் எழுதிருக்கேன், எல்லா மீடியா இப்படின்னு இருக்கேன், அது நம்மளுக்கு ஒரு ஒரு பக்கம் டென்ஷன் ஆச்சு, உன் பக்கமே வந்து உனக்கு நியாயம் இருக்க மாதிரி எனக்கு என்னன்னா வீடியோ பார்க்க பக்கம் எனக்கு டென்ஷன் ஆச்சு, நியாயம் இருக்க மாதிரி சட்டையை தூக்குறாப்புல ஏதோ ஒரு பொம்மை எடுத்து வைக்கிறாரு, அவதூறா கெட்ட வார்த்தை பேசுறாரு, அவ்வளவு உங்களுக்குலாம் என்ன ஏத்தமாட. நான் ஒரு வடிவேல் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன், வடிவேல் வந்து கால் மேலே கால் கூட போட மாட்டாரான் கேமரா முன்னாடி இருந்தா, ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார் அழகான ஒரு பதிவு, கால் மேலே கால் கூட போட மாட்டார், கை கட்டி தான் பேசுவேன், பிகாஸ் கேமரான்றது நான் மக்கள்னு நான் பார்க்குறேன், அவங்க மக்களுக்கு நான் ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் இங்கே சில யூடியூபர்ஸ் எல்லா யூடியூபர்ஸ் சொல்ல சில யூடியூபர்ஸ் அவங்க அந்த எத்திக்ஸ் ஃபாலோ பண்றாங்க கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி காவல்துறையும் ஜட்மெண்ட்டும் சீக்கிரமா வரணும், அதுக்கு முன்னாடி இப்போ பிரியாணி மேன் வந்துட்டு அது மட்டும் வைக்காம கடைசியா ஒரு பதிவோட முடிச்சிருப்பாரு ஜெண்டர் ரீவில், அதை பத்தியும் அவர் வந்துட்டு ஒரு ஜெண்டர் ரீவில் ஒண்ணு பத்தி பேசியிருப்பாரு சொல்றேன். சந்திச்சேன் அவன் கொஞ்சம் பாவல, அவன் கேஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா, அவன் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனை நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல, அவன் மேலே தவறுகள் இருக்க தான் செய்யுது, சின்ன பையன் தவறுகள் நிறையா பண்ணுறாப்புல,
கொஞ்சம் பேச தெரியாம பேசி உள்ள போய்க்கிறாரு. ஆனா அவன் அவன் கேஸ் எல்லாம் பாருங்களேன், போன் பேசினா வண்டி ஓட்டி ஸ்டண்ட் பண்ணிக்கிறவன, அதுக்கு போய் ஜெயிலா போயிட்டு இருக்கேன். இது ஒரு பகம். இவன் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா, இர்ஃபான் வியூ பண்றதுலாம் சட்டம் போல ஜெண்டர் ரிவீல்ன்றது பண்ணவே கூடாது. ஜெண்டர் ரிவீல் நீங்க பண்ணக்கூடாது இந்தியாத்துல, தடை. அதுக்கு ஒரு விளக்கம் அவன் கொடுக்குறான், நான் இங்கே எடுக்கல, இந்தியன் தானா நீ, இந்தியாவில் ஒரு சட்டம் ஒன்று போடுறேன் பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறேன், கஞ்சா இங்கே தடப்பா, யூஎஸில் கஞ்சா அடிக்கலாம், அங்கே போய் அடிப்பியா நீ, அடி அடி ஜெண்டர் ரிவீல் பண்ணு, உனக்குள்ளே வச்சுக்கணும் நீ. ஆமாம், உனக்குள்ளே வச்சுக்கிட்டானே, நீ இந்தியன்னு இந்தியாவில் ஒரு சட்டம் போடுறேன், நீ அதை ஃபாலோ பண்ணாமல் யூஎஸ் உனக்கு வந்து துபாய்க்கு போய் நீ அங்கே ரிவீல் பண்ணிவிட்டு அப்படியே கமுக்கமாக இருந்துருக்கணும். நீ அப்படி இருந்தியா, இங்கே வந்து செலப்ரேஷன் ஒன்று பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று பண்ணி பலூனில் வந்து போடுறானுங்க, பாயா கேர்ளான்னு ஒரு ஒரு விஷயம் பண்ணுறானுங்க, இங்கே ரூட்டு போட்டு கொடுத்துட்ருக்கியா. முதல்ல நீ போய் பார்த்தா சரி, விளம்பரம் இங்கே பண்ணிடக்கூடாது. நான் போய் போய் இங்கே துபாயில் போங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துபாயில் இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டது தான், இங்கே வாங்க, இங்கே வந்து ரிவீல் பண்ணுங்க, இங்கே பெண் குழந்தையாக இருந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுதுங்க. என்னடா நீ பண்ண, பண்ணிட்டு போ, நீ துபாயில் பட்டு உனக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே சந்தோஷமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். விளம்பரம் நீ பண்ணது அயோக்கியத்தனம். அஃபிஷியல்ஸ் வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்களே வீடியோ டெலிட் பண்ணுறான்னு, அப்போ தவறு இல்லாமலே அஃபிஷியல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ திருடனுக்கு தேள் குத்தின மாதிரி பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே வந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவன் பண்ணது அயோக்கியத்தனம்னா, இவன் இன்னமும் சொல்கிறேன், டிடிஎஃப் வாசன் வந்து அவன் வந்து ஒரு ஒரு குற்றம் பண்ணியிருக்காருன்னா குற்றம் பண்ணியிருக்காரு, ஆனால் அவனை விட நீ பயங்கரமான குற்றம்லாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் குற்றவாளின்னு தான் சொல்லுவேன். ஆனால் டிடிஎஃப் வாசன் இஸ் நாட் லீகலி ஸ்ட்ராங். இதில் நான் இர்ஃபான் வியூ தப்பிக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷலா இல்லையான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அவருக்கு இன்ஃப்ளூயன் நெப்போலியன் சப்போர்ட் பண்ணுறாரா, கவர்மெண்ட் கவர்னர் சப்போர்ட் பண்ணுற பிரியாணி மேன்மன்லாம் நான் பேசலை, கவர்னரோ டிஎம்கேவோ இதெல்லாம் நான் பேசலை. ஆனால் நீ சட்டத்தில் உள்ள ஒரு ஓட்டையை பயன்படுத்தி அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து என்னென்னா, இது பண்ணிவிட்டு அவன் நியாயம் பேசுகிறான்ல, நீ பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் இருந்தால் பரவாயில்ல, நியாயம் வேறு பேசுகிறேன், ஃபீல் பண்ணிக்கிறேன் அப்படி அழுகிறேன், இது இது மக்கள் வேற அழுகாதீங்க. இதெல்லாம் ஆப்வியஸ்லி நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்கள். இப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்க ஆறுதல் தான் படுத்துவாங்க, தம்பி அழுகாதீங்க தம்பி, உங்கள் மேலே தவறில்ல, அவன் தான் பிரியாணி மாதிரி தான் தப்புன்னா அவன் ஃபாலோவர்ஸ் ஆப்வியஸாக அவங்க கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. இஃபான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தார், இது கடைசியாக போட்ட பதிவில் தான் சொல்லியிருந்தார், ஒரு வருஷமாக இதை பற்றி நான் பேசலை, ஏன்னா வந்துட்டு ஒரு ஹியூமனுக்கு தெரியும் எனக்கு வந்துட்டு இது எவ்வளோ ஸ்டெக்கப் ஆகிருக்கும் மைண்டில், ஒரு ஃபேமிலி மேன், இப்போ எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் இது ஹர்ட் ஆகலை, ஒரு ஃபேமிலியில் அஃபெக்ட் ஆகிருக்கு, இதை ஒரு வருஷம் கழிச்சு ஏன் பேசுகிறேன்னா, இப்படி கூட இருந்தவங்களே இப்படி பண்ணிட்டாரு, பிரியாணி மாதிரி நல்லா பழகம் நல்லா சகஜமாக பழகிட்டு இருந்த ஒரு நபர் வந்துட்டு இப்போ சடனாக வந்துட்டு இப்படி பண்ணார், அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது சடனாக இப்போ இந்த வீடியோ ஒரு வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா கிட்ட, மீடியா பற்றி ஏன் இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணலை, அப்போ பேசிருக்கலாமே, அத்தனை மீடியா வந்து பாலிமர் நியூஸாக இருக்கட்டும், நிறைய மீடியா சேனல்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தது இந்த மாதிரி இஃபான் பண்ணிட்டாங்க, அப்போ எதுவுமே அவர் பண்ணவே இல்லை, ஆனால் இப்போ வந்து பேசியிருக்காரு பிரதர், எப்பயுமே வந்து அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கா, கஷ்டங்கள் மேற்கொண்டிருக்கா அப்படின்னா கேட்டால் டெஃபினெட்லி எஸ். ஆனால் யார் வண்டி ஓட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரிசர்ச்சும் பண்ணலை. அதான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் சொன்ன பதிவீட்டு மூலமாக எனக்கு எழும்பிய கேள்விகளை தான் நாங்கள் முன்வைக்கிறேன்னு தவிர்த்து எனக்கு இந்த விஷயத்தில் ஒன்றும் தெரியாது. ஆனால் கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அது அவங்க தான் இனிமேல் ஜுடிஷியலாக என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு. ஆனால் இதில் குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கோம்னா ஆப்வியஸாக குடும்பம் கஷ்டம் தான் போட்டுருக்கோம். நான் இங்கே வந்து நான் இர்ஃபானை நான் இங்கே குற்றவாளின்னு நான் பேசலை, நான் எங்கள் சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காது, அதுதான் இங்கே நான் பதிவிடுறேன். அப்படி நான் ஏன் பதிவிடுறதுனாலும் ஒழுக்கமாக பதிவிட்டியா, அசிங்கமாக பேசுறது, ஏன்னா அதெல்லாம் நான் கேட்கணுமாடா, அதுக்கு ஒன்று சொல்லிடுறாங்க, நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க, பார்க்குறீங்கன்னு போடுறது பழையத்தில் பப்ளிக்காக தான் இப்போ பார்க்குறேன். இல்லை நான் யாருமே குறிப்பிட்டு சொல்ல, என்னையே நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நான் நிர்வாணமாக நடக்கிறேன்னு வைங்களேன், பதில் சொல்ல முடியுமா எல்லாருக்கிட்டையும், நீங்கள் பார்க்காதீங்க சார், நான் நிர்வாணமாக நடந்து போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு சார், நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொன்னேன்னா அது காவல்துறையோ இல்லை சட்டமோ அது ஒத்துக்குமா, நான் யாரும் குறிப்பிடலை, இது தவறு தம்பி. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மீடியாவில் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சர்டைன் போர்டு இல்லை, உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி இல்லை, அது ஒரு ப்ரைவேட் நிறுவனம், யூடியூப்ன்றது ப்ரைவேட் நிறுவனம்னால இஷ்டத்துக்கு
இவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்து போட்டுக்கிட்டு இவங்கள கேள்வி கேட்கறது ஆள் இல்லாமல் நான்லாம் ஒரு ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். விஜய் ஆண்டனி எங்கள் நாங்களாம் மீடியாவில் நாங்களாக இருக்கட்டும், இல்லை தலைவர் திரு தலைவர் வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு கடந்த ஒரு 25 ஆண்டுகளாக பத்திரிகையில் இருக்கும், 22 ஆண்டுகளாக அவருக்கு பத்திரிகையில் இருக்காங்க. இவங்கள பார்த்து நாங்கள் வளர்ந்த ஆட்கள். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு எத்திக்ஸ்ன்றது எங்களுக்கு எப்பயுமே ஒன்று இருக்குது. இப்போ புதுசு புதுசாக யூடியூபர் ஒன்று வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எத்திக்ஸே ஃபாலோ பண்ணுறது. விஜய் ஆண்டனி ஒரு பொண்ணு திருமணத்தில் நான் எங்கேயுமே நான் பதிவு இல்லை, டக்குன்னு இங்கே ஸ்ட்ரைக் ஆச்சு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே போயிட்டு அவர் மகளை இறந்துட்டார். அங்கே போய் அவர்கிட்ட போயிட்டு மகளை இறந்தது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டால், அது ஒரு எத்திக்ஸே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் வெறி பிடிச்சது திரிய கூட ஒரு ஆட்கள் தான் இரஃபான். அவள் தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிரதராகவோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, நான் இப்போ கேள்விடுறதே நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, அதை நான் என்னால் ஏற்றுக்க முடியல, அது பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க, அவ்வளோதான். ஆனால் அவன் மேலே கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் இப்பயும் சொல்ல இரஃபான் வியூ மேலே கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்குது. அவன் ஓடலை, பிரச்சனை கண்டு ஓடலை, இன்னும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருங்க, பண்ணிவிட்டு வெளில வாங்க, வெற்றிகரமாக வெளில வாங்க. அண்ட் மோர் ஓவர், இங்கே நான் சொன்ன மாதிரி ஒரு இம்பேலன்ஸ்டாக ஒரு இது இருக்குது. நீங்கள் அதை சொல்கிற, என்கிட்ட பணம் இருக்குது, காசு இருக்குல்ல, அப்படின்னு ஒரு டைலாக் வர பேசியிருந்தார் இரஃபான் வியூ. நான் கெட்டவன் தானே அப்படின்னு கேட்டால், நான் இங்கே கெட்டவன்லாம் இங்கே நான் சொல்ல வரல, ஆனால் பணம் இருக்கனால யூ ஹாவ் சம் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். அதுன்னு சொன்ன மாதிரி டிடிஎஃப் ஆசன் அந்த அட்வான்டேஜ் அவனுக்கு இல்லை. என் பண்ணது பெரிய மகா குட்டணும்ப்பா, வண்டி அத்து மீறி வண்டி ஓட்டுறேன் எல்லாம் ஓகே, ஆனால் அவன் உள்ள தண்டனை அனுபவிக்கிறான், நீ தண்டனை அனுபவிக்கல. பிகாஸ் ஹி இஸ் நாட் லீகலி ஸ்ட்ராங், ஒரு மச் ஃபண்ட் அவர்கிட்ட இல்லையோ, இல்லை ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காரணம் சம்வாட். பட் நீ வந்து ஒரு ஃபினான்ஷியலாக நீ இருக்கனால சம் ஒரு லீகல், ஒரு நல்ல அட்வொகேட் வச்சுருப்ப, நல்ல லீகல் பாயிண்ட்ஸ், லீகல் அட்வொகேட் வச்சுருப்ப, சம் ஃபெசிலிட்டி நீ அனுபவிக்கிறன்னா ஆப்வியஸாக நீ அனுபவிக்கிறதாப்பா. அதில் நான் வந்து இந்த விஷயத்தில் நான் வந்து பாகுபாடு பார்க்க மாட்டேன். இவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காங்க, டிடிஏ பசனுக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணுறதில்ல, அவன் பண்ணது முழுக்க முழுக்க இப்போ 100% தப்பு தான். ஆனால் பணத்தினால நீ அட்வான்டேஜ் அனுபவிக்கிறனா அட்வான்டேஜ் அனுபவிக்கிற, இல்லை நீ பண்ண விஷயத்துக்குலாம் உள்ளே போய் உட்காந்துருக்கணும். இன்ன வரைக்கும் நீ உள்ளே போகல, ஜெயிலுக்குள்ளே நீ உள்ளே போய் பார்த்துருக்கியா, இல்லை ஜெயில் எப்படி இருக்குன்னா வாசல் நின்று பார்த்துருக்கியா, பார்த்தது இல்லை. அப்போ சம்வாட் ஏதோ ஒரு விஷயம் காப்பாற்றுது, அது காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் பணம் தான்றேன். ஒரு நல்ல லாயர் வச்சுருப்பேன், நல்ல அட்வொகேட் லீகல் டீம் கூட வச்சுருக்கேன் தெரியாது. நான் இந்த இடத்துல காவல்துறையோ இல்லை இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஆட்கள் இருக்காங்கலாம் நான் சொல்ல விரும்பல. நல்ல லீகல் டீம் வச்சுருப்போம், இல்லை பணத்தினால நீ சில விஷயங்கள் சாதிக்கலாம், நான் ஒரு டிரைவர் கூட மாற்றலாம், என்ன வேணால் நடக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. இப்போ நான் இந்த விஷயத்தை நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், இங்கே நீ பதிவுறது தவறு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சம்மந்தமாக ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு டாபிக் பற்றி பேசியிருந்தார் இரஃபான் பற்றி. ஆக்சுவலி இது வந்து ரிலீஜியஸ்லி ரிலீஜியன்றது ஒன்று ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். அது நீங்கள் வந்து மீடியாவில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவிடுறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பதிவிடணும். ஏன்னா ரிலீஜியஸ்ன்றது ரொம்ப அஃபண்ட் ஆயிடுவாங்க, டக்குன்னு அஃபண்ட் ஆயிடுவாங்க. அந்த அது வந்து பிரியாணி மேன் பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம். இதான் இதுதான் சொன்ன மாதிரி இரஃபான் கூட நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், இவனால் நான் ரெஸ்பெக்டே பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு கிருமி நான் சொல்லுவேன், சொசைட்டிக்கே ஒரு கிருமியான ஒருத்தன் தான் அந்த பையன் நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு கேவலமாக போர்ட்ரேட் பண்ணுறது. ஆப்வியஸ்லி இரஃபான் வந்து அந்த விஷயத்தில் இரஃபான் கூட தான் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏன்னா பண்ணது நல்ல விஷயம் தான், ஒரு ஏப்ரல் 1ஆம் தேதி எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாருன்னாரு, ரொம்ப நல்ல விஷயம், அது ஸ்கிட்டாக பண்ணுறேன்றாரு. அது வந்து நான் அவர் கூட தான் இந்த விஷயத்தில் நான் நினைப்பேன். அவன் பண்ணது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் பிரியாணி மேன், அந்த ஒரு குற்றச்சாட்டு. நம்ம இரஃபான் பற்றி நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்திலும் நான் நெகட்டிவாக சொன்னாலும் இந்த விஷயத்தில் நான் இரஃபான் கூட நான் நினைப்பேன். நீங்கள் அவன் இரஃபான் வந்து நான் சொல்கிறாப்பிலனா டிஃபமேஷன் கேஸு போட போகிறேன் அப்படின்னு நாப்பில் இவர் மீது. நான் என்ன சொல்கிறேன், டிஃபமேஷன் கேஸ்லாம் போடுறத விட இந்த மேட்ருக்கு நீ வந்து ஏதாவது கேஸ் இருந்தால் உங்கள் லீகல் டீம்கிட்ட கன்சல்ட் பண்ணி போடுங்க. ஆனால் ஒருத்தனை உள்ளே போட்டால் தெரிஞ்சிடும், மற்றவெல்லாம் கம்முன்னு இருப்பான் நான். ஏன்னா இப்போ இதே மாதிரி தான் பிஸ்மின்னு ஒருத்தர் இந்த அமரன் திரைப்படம் வரப்போ நம்மளே ஒரு பதிவிட்டோம். ஏன்னா அந்த அமரன் போஸ்டர் தான் வெளிவந்தது, சிவகார்த்திகை இந்த ரோலில் பண்ணுறாங்கன்றது மட்டும்தான் வந்தது. அதுக்குள்ளே இந்த பிஸ்மின்ற ஒரு யூடியூபர் அப்படியே ஒரு கலவரத்தை ஒன்று ஒன்று பேசி, அவர் இப்படி இந்த ரிலிஜன் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னா என்னென்னமோ பேசி அது ஒரு வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணார். இந்த மாதிரி இந்த பிஸ்மி, இந்த பிரியாணி மான், இவங்க ரெண்டு பேரையுமே உள்ள சட்டப்படி உள்ளே போகணும், உள்ள போடுறதுக்கான என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ரிலீஜியஸ் ஒரு சென்சிட்டிவான டாபிக்கை நீங்கள் அப்படியே ஒரு
வேற மாதிரி, ஏன்னா சொசைட்டியில் அது கலவரம் கலவரமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமில் இருந்தால் டக்குன்னு அது ஒரு போராட்டம் கூட பண்ணாங்க கும்பகோணத்தில். நாளைக்கு சொல்ல முடியாது இர்ஃபானுக்கு இதை நீங்கள் இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணீங்கன்னா அது ஒரு ஒரு பெரிய பாவம். அது இல்லாமல் அவன் ஒரு மிக கிருமி, ஒரு சொசைட்டிக்கு ஒரு கிருமியான ஒருத்தன் இந்த பிரியாணி மேனு. நான் அவனை மனுஷனாக கூட மதிக்கல. ஏன்னா அவன் அந்த இந்த டைலூ டிசைன் அந்த இது கூட பொண்ணுகள் ஆடையை பற்றி பேசியிருக்கேன். அவனை நான் அவனை பற்றி பேசுறதுல எனக்கு வந்து ஒரு உடன்பாடே இல்லைப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் மீடியாவில் வந்து இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஏதோ ஒரு டிவி சேனல்லையோ நியூஸ் சேனல்லையோ நம்மளால் இதை வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் ஒரு யூடியூப்ன்றது யார் வேணால் என்ன வேணால் ஈஸியாக பேசிடலாம், யார் வேணால் எதாவது தப்பாக பேசிடலான்றது ரொம்ப இப்போ நார்மலைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது. என்ன வேணால் பேசிடலாம், யூடியூப்பில் போட்டால் யார் என்ன கேட்க போகிறா, யார் என்ன பண்ண அது அதுதான். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கைட்லைன் வந்து யூடியூப்கிட்ட பேசி ஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இந்தியாவில் ஒரு கைட்லைன் கொண்டு வரணும், இல்லை யூடியூபர்ஸை கண்டிக்கணும், யூடியூபர்ஸை கூப்பிட்டு ஒரு மீட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் சொல்லி கொடுக்கணும். இந்த வீடியோ தான் பதிவிடணும், இந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் நீங்கள் இன்னமும் சைபர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். சைபர் சைபர் சார்ந்து உள்ள சட்டங்கள் இன்னும் கடுமையாக இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சர் அதான் இருக்க போகுதுன்றதுனால சைபர் சார்ந்து எல்லா சட்டங்களும் கடுமையாக்கணும். ஸோ இந்த கைட்லைன்லாம் கொஞ்சம் அவங்க ஃபாலோ பண்ணணும். மீடியாக்காரங்க யூடியூபர்லாம் இப்போ ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட்லாம் இப்போ அவங்களுக்குலாம் தேர் எஜுகேட்டட், இந்த விஸ்காம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் மீடியா என்னென்னு தெரியும், கேமரா என்னென்னு தெரியும், மீடியா எத்திக்ஸ் என்னென்னு தெரியும். ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, ஒரு லெவலுக்கு நாலேஜ் இருக்கும். இந்த யூடியூபர் எவன் யார் வேணால் இப்போ யூடியூபருன்றானுங்க, ரோட்டில் பார்க்குறவங்களாம் யூடியூபருன்றாங்க. ஸோ அவங்க ஒரு எத்திக்ஸே ஃபாலோ பண்ணாமல் பண்ணுறாங்க. இப்போ இன்ஃபேக்ட் வந்து இப்போ நானே என்னோட இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது நிறையா நம்மளோட சங்கத்து சார்ந்து நிறையா தோழர்கள் கூட கேட்டாங்க, உனக்கு தேவையில்லாத வேலை எதுக்கியா, நீ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த நபரை சந்திச்சுன்னு டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எல்லா யூடியூபர்ஸும் போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவர் போய் நான் சந்திச்சு பேசினேன். ரொம்ப நல்ல அவர் ஆக்டிங்கை பற்றிலாம் நான் எனக்கே சில இடங்களில் சிரிப்பு வந்தது. ஃபன்னாக நிறையா விஷயங்கள் யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க, சில வீடியோஸ் நான் ஃபன்னாக சிரிச்சிருக்கேன். அவர் ஆக்டிங்கை நான் கமெண்ட் சொல்ல விரும்பலை. அவர் அவரை பொறுத்தவரை நல்லா நடிக்கிறாரு. இந்த யூடியூபர்ஸ் தேர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் திஸ் கை, அது 100% உண்மை. எல்லா யூடியூபரும் அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவரை அசிங்கப்படுத்தி அவதூறுப்படுத்தி, அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த அந்த ஒரு சீப்பஸ்ட் மென்டாலிட்டி யூடியூபர் மாட்டாங்க. அவர் நான் சந்தித்ததுக்கு காரணமே ஐ வில் பிளே வீடியோ, ஒரு ஆடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். திவாகரன் நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா வேற மாதிரி தான் நீங்கள் பார்த்துச்சு. அவரோட சீரியஸான ஒரு முகத்தை நான் வெளியிடுறேன். ஹலோ அண்ணே, சொல்லுவனே. தம்பி உன்ட்ட அண்ணன் என்ன சொன்னேன், நீ கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன்ல. அண்ணே இப்ப அந்த மாதிரி எந்த இதுமே நாங்க தப்பாலாம் ஒன்னு போடல. தம்பி அது நல்லா இருக்காது சொன்னேன். எனக்கு உங்க பாரு போன் பண்ணி செருப்ப கழட்டி எனக்கு அடிக்காத குறை. என் தம்பி அட்வொகேட்டா இருக்கான், போன் பண்ணி இன்னும் திட்டுல என்ன யாரு இவன் தெரிஞ்சு குடுக்கறதுல. நான் நம்ம பையன் ஜூனியர் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு நான் எடுத்து ஒரு வீடியோவை பார்த்துட்டு எனக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ இப்படிதான் இந்த யூடியூபர்ஸோட சீப்பஸ்ட் மென்டாலிட்டி யூடியூபர்ஸ் இப்படிதான் இருக்காங்க. யூடியூபர்ஸ் இப்படிதான் வந்து ட்ராவலே பண்றாங்க. இது சில யூடியூபர் இந்த நான் எல்லா யூடியூபரும் நான் வந்து குற்றச்சாட்டு பண்ண வரும்ல, சில யூடியூபர்ஸ் இவ்வளோ சீப்பஸ்ட் மென்டாலிட்டி தான் பண்ணுறாங்க. இது எல்லா யூடியூபர்ஸும் மாற்றணும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இவ்வளோ வந்துட்டு இல்லை நம்ம நானே தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்கள்ட்ட நானே பேசணும்னா இருக்கேன். இந்த யூடியூபர்ஸ்லாம் மானிட்டர் பண்ணி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் எல்லார் மீது ஒரு ஒரு லீகலாக ஒரு விஷயம் நம்ம பண்ணணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். அது நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு ஆக்ஷனே இல்லாமல் வரமுறை இல்லாமல் எல்லாரும் போய் பேசிக்கிட்டு பணத்துக்காகவும் ஒரு கண்டென்ட்டுக்காகவும் வெறி பிடிச்சி திரியிறானுங்க. இது எல்லாமே மாற்றப்படணும் கண்டிப்பாக. இதை வந்துட்டு கவர்மெண்ட்டு பேசணும், நம்ம குழு சார்பாகவும் இதை பற்றி பேசணும். யூடியூப் வந்துட்டு கொஞ்சம் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும், எத்திக்ஸாவோட இருக்கணும். மீடியா மாதிரி யூடியூப்க்கும் ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணுன்றதை நம்ம கேட்டுக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த சேனலுக்கு பேட்டி அளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.